இறையேசுவில் அன்பு மிகுந்த இறை சமூகமே, திருவருகை காலத்தின் 21வது நாளில் பேருவகையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இறைமகன் இயேசுவின் பிறப்பிற்கு நம்மை நாமே பல விதத்தில் தயாரித்து வருகின்றோம். அதில் ஒரு சிறு துரும்பாக ஒவ்வொரு நாளும் உங்கள் சிந்தனைக்கு செவி கொடுக்க நாம் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த நாளில் மகிழ்ச்சி என்ற மைய சிந்தனையின் கீழ் ஜாய் டு த வேர்ல்டு, ஆம், உலகத்தில் மகிழ்ச்சி என்ற மிக முக்கியமான சிந்தனையை உங்களோடு சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஜாய் டு த வேர்ல்டு, ஹூ இஸ் கிவிங், யாரு கொடுப்பது இந்த உலகத்தின் மகிழ்ச்சியை? உலகம் தர இயலாத அமைதியை கொணர்ந்தவர், உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதியாகுக என்ற, ஆம், உன்னதத்தில் பேரொழிக்க சுடரொளி வீச விண்ணக தூதர் பேரொணி புகழ்ந்தொழிக்க பிறந்தவர் இயேசு. அவர்தான் இந்த உலகத்தின் மகிழ்ச்சி. ஆம், இந்த உலகத்தின் மகிழ்ச்சியானவர் வார்த்தையாக மனு உரு எடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மோடு நம் உள்ளங்களிலே பிறக்க இருக்கின்றார். ஆம், இந்த பிறக்க இருக்கின்ற நம் உள்ளங்களை கோவிலாக மாற்ற இருக்கின்ற உலகத்தின் மகிழ்ச்சியான இறைமகன் இயேசு இந்த நாளில் நம்மோடு நமக்காக நம்முள் பிறப்பார். வர இருக்கின்ற அரசர் இந்த உலகத்திற்கு பெருமகிழ்ச்சியை அளிக்கக்கூடியவர். ஆம், பெருமகிழ்ச்சி எங்கு இருக்கிறது? பெருமகிழ்ச்சி யாரிடம் இருக்கிறது? எங்கேயும் இல்லை, நம் மத்தியில் இருக்கின்றது. இந்த மத்தியில் இருக்கின்ற மகிழ்ச்சியை நாம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நான் படித்த வாசித்த ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அடிக்கடி மகிழ்ச்சியை நாம் வெளியே தேடுகிறோம், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி இதோ நம் மத்தியிலே பாலனாக வார்த்தை மனு உருவாக எடுத்த அந்த இறைமகன் உலகத்திற்கே மகிழ்ச்சியை கொடுத்தவர். நம் மத்தியில் இருப்பது போல மகிழ்ச்சியும் நமது மகிழ்ச்சியும் நமக்குள் நம் மத்தியில் இருக்கின்றது. ஆம், ஒரு முறை பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மா கடவுள் மகிழ்ச்சியை மறைக்க முடிவு செய்தார். எனவே அவர் தன் மந்திரி சபையை அழைத்தார். மந்திரிகள் தோன்றிய போது பிரம்மா சொன்னார், ஏனென்றால் எளிதில் அடையக்கூடிய மகிழ்ச்சியின் முக்கியத்துவத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை, முழு மகிழ்ச்சியாக இல்லை. எனவே மனிதர்களால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அத்தகைய இடத்தில் மகிழ்ச்சியை மறைக்க விரும்புகிறேன். அதனால் மனிதன் அதை தேடிய பிறகு மகிழ்ச்சியை கண்டால் அவர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்போது நீங்கள் என் மகிழ்ச்சியை எங்கே மறைக்க வேண்டும் என்று எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றாராம். அதை பூமியின் ஆழத்தில் மறைப்பது பொருத்தமாக இருக்கும் முதல் ஆலோசனை வந்தது. ஆனால் மனிதன் அதை தோண்டுவதன் மூலம் எளிதாக பெறுவான். கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தினார் பிரம்மாஜி. அப்படியானால் நாம் அதை கடலின் ஆழத்தில் மறைக்க வேண்டும் என்று மற்றொருவர் கூறினார். அங்கிருந்து கூட மனிதன் அதை எளிதாக கண்டுபிடிப்பான் என்று பிரம்மாஜி கூறினார். மற்றொருவர், ஏன் அதை மலைகளில் மறைக்க கூடாது என்றார். பிரம்மா உடனடியாக, அவர்கள் அங்கே ஏறி அதை கண்டுபிடிப்பார்கள் என்றார். இதுபோன்று பல ஆலோசனைகள் அமைச்சர்களால் வழங்கப்பட்டன, ஆனால் எதுவும் போதுமானதாக இல்லை. பின்னர் நிறைய யோசித்து விவாதித்து பிரம்மாஜி ஒரு முடிவை எடுத்தார். அதற்கு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டனர். மனித இதயத்தில் மகிழ்ச்சி மறைந்திருக்க வேண்டும் என்று பிரம்மா கூறினார். முடிவும் செய்தார். மனிதர்கள் அதை கண்டுபிடிக்க நினைக்க மாட்டார்கள், ஆனால் மனிதன் அங்கு மகிழ்ச்சியை கண்டால் அவன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியோடு இருப்பான் என்றார். ஆம், நாம் அடிக்கடி மகிழ்ச்சியை வெளியே தேடுகிறோம், ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் உள்ளது. அதை நாம் முழுவதுமாக கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், இந்த மகிழ்ச்சியின் உச்சகட்டம்தான்
இந்த உலகத்தின் மகிழ்ச்சி. அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு, இறைமகன் இயேசு, பாலனான இயேசு நம் மத்தியிலே மகிழ்வோடு பிறக்க இருக்கின்றார். மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நாமும் அர்ப்பரிப்போமா? இறைவாக்கின எஸ்ஆயனுள் அதிகாரம் 9 இறைவசம் 2-3 வர இருக்கின்ற அரசரால் நமது உள்ளம் அகம் மகிழும், கழிகூறும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் எஸ்ஐயா. ஆம், வர இருக்கின்றவர் உள்ளத்திற்கு அமைதியையும் அருளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க வல்லவர். இவரது பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இருக்கின்றது. இவரது பிறப்பு நம் குடும்பத்தை மாற்ற இருக்கின்றது. இவரது பிறப்பு இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியை கொடுக்க இருக்கிறது. இவரது பிறப்பிலிருந்து நாம் அறிவது, நமக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை வெளியில் தேடாமல் நம்மோடு இருப்பவர்களுக்கும் மகிழ்ச்சி செய்தியை வழங்குகின்ற ஜாய் டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்கே மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இறைமகன் இயேசுவே அடிச்சுவற்றை பின்பற்றி நடக்க நம்மையும் அழைக்கின்றது. இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை கொடுப்போமா? விரைந்து செல்வோம்.